நீ யார்ரா? செல்லப்பா சார், ஜோசப் செல்லப்பா. நீ என்ன பண்ற? நானா சார், உங்களுக்கு புரியுமா சொல்றேன், நான் ஒரு பெரிய ஒப்பனை கலைக்கிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டு சுந்தரிகள் ராத்திரி நேரத்து பூஜையிலே அண்டா குலாவி தாயா பேயா இப்படி பல வெற்றி படங்களும் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அதனால தான் தம்பியோட என்னை கூப்பிட்டாங்க. ரெண்டு ஹிந்தி படத்தில் கூட பேச்சு வந்துருங்க சார். ஹம்ம பேய்கோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குச்சு குச்சு பிசாசைய ஹாலிவுட் வரையும் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். இப்போ காஞ்சூரிங் தமிழில் டப்பிங் எடுக்கிறாங்க பாருங்க, அதுக்கு நான் தான் சார் மேக்கப் மேன். சொல்ல போனால் பேய் மேக்கப் ஸ்பெஷலிஸ்ட் நான் தான் சார். அந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்து நீங்கள் பயந்துக்கல, பயந்த மாதிரி இருந்தீங்கல்ல, அதுக்கு கை பண்ண நான் தான் சார். அவார்டு கூட வெயிட் பண்ணிருக்கேன் சார். உங்க மூஞ்சியில் கூட பவுடர் நிறைய இருக்கு சார். அது தொடர்ந்து சிங்கத்தை காட்டுல பாத்திருப்பேன், ரோட்ல பாத்திருப்பேன், ஏன் கூண்ல பாத்திருப்பேன், டிவில பாத்திருப்பேன். ஓங்கி அடிச்சா ஒன்டர்டெயின் வைட்ரா பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? சக்தி, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, அசிங்கமா இருக்கிறன்னு நினைக்கல, ஏதோ நடந்துருமான்னு பயமா இருக்குது. அதே இன்னொரு தடவை நான் உன்னை இங்க பார்த்தேன், பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடு. நான் ஒரு தடவை சொன்னேன், ஒரு தடவை கூட சொல்ல விட மாட்டேன். யாரு சார்? வெல்கம் சார். சார், ஆல் டைரக்டர்ஸ் வெல்கம் சார். ரொம்ப ஃபீல் பண்ணி இறங்குறாரு ரீ டைரக்டரோ. பெயிண்ட் எல்லாம் அச்சாச்சு சார். ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார். வெற்றிவேல் சார் இங்க கியூட்டா வாயிருப்பார் சொன்னாரு, அது நீங்க தானா? பார்த்தா தெரியல, நான் தான் சார் அது. ஹலோ சார், ஹாய் கிட், தேங்க் யூ சார். ஓ, நீங்க தான் பழனி அண்ணாவா? ஐயோ, பழனியோட அண்ணன் நான் இல்லைங்க, நான் தான் பழனி. லால், ஜஸ்ட் ஜோக்கு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் நகைச்சுவை நரம்பு கொஞ்சம் அதிகம். அதான் மச்சான், இந்த நரம்பு எங்க இருக்குன்னு மட்டும் தேட பிளேடு போட்டுறேன். வெற்றிவேல சொன்னாரு நீங்க படம் முடிக்கிறதுக்காக லொகேஷன் பார்க்க வரீங்கன்னு. பாண்டிச்சேரியில படம் எடுத்தீங்கன்னா செம்ம இட்டு சார். சார், இதில் யார் சார் டைரக்டிங்க? பார்க்கும் போதே டவுட் பட்டேன் சார். வெல்கம் சார். ஆமாம், அப்போ நீங்களாம் யார்? உதவி இயக்குனர். உதவி இயக்குனரா? 80s இருப்பார் போகுது. ஆ சாரி, பை த பை, என்னை பற்றி உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பழனி, என் ஊரும் பழனி. என் ஊரில் எல்லாருமே என்ன உள்ளூர் நாயகன், உள்ளூர் நாயகம் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் என்னோட ஏமு உலக நாயகன் ஆகணும் தான், ஏன்னா நான் ஒரு பான் ஆர்டிஸ்ட். என்னது, பான் ஆர்டிஸ்டா? அதான்ப்பா, அந்த குழந்தைந்தே நடிப்பாங்களே சிம்பு, ரித்திக் ரோஷன், ஹாலிவுட்ல கூட இந்த தாம்ஸ் க்ரூஸ், நில்லி நோட்டு காப்போ, அர்னால்டு சேவராய் சார், ஆல்பர்ட் சீனோ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்படிதான் எங்க ஊர்லயும் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க லொகேஷன் எங்க பாத்துக்கிறீங்க? ஒரே லொகேஷன் தான், பாண்டிச்சேரி பழைய ஸ்கூலு. என்னது, பழைய ஸ்கூலா? என்ன பழைய படமா எடுக்க போறீங்க சார்? பாண்டிச்சேரியில எவ்வளவு பியூட்டிஃபுல்லான லொகேஷன்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு பழைய ஸ்கூல்ன்றீங்க? என் படத்துக்கு அதான் தேவைப்படுது. அப்ப டைரக்டர் நீங்க ஐடியா பண்றது கரெக்டா தான் இருக்கும் சார். உங்கள் படத்தில் ஏதாவது காமெடி ரோல் இருக்கா? ஒய்எம் ஆஸ்கிங் பிகாஸ் நான் நிறைய டப்பாஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சார். பேமெண்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 1 இயர் டேட் கொடுக்குறேன், நல்லா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அவசியமே இல்லை. Y80s ஏன்னா எடுக்க போகிறது பேய் படம். ஏன் சார், பேய் படத்தெல்லாம் காமெடி பண்ண மாட்டீங்களா? பேயை வச்சு கூட காமெடி பண்ணிடலாம், ஆனால் ஒன்றை வச்சு இந்த பேக் அப்படி முடியாது. டார்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன், பேய் வச்சு தான் நம்ம போட்டின்னா மாவனை பேயா நானு பார்த்துறேன்டா சார். 80s சார், ரொம்ப ஓடு சுடுற மோடல், அதான் செலவு வச்சிருக்காங்க. கவலையே படாத, நீயும் செத்தினா செலவு வைப்பாங்க, நீ சாகிறதுக்கு தான் வெயிட்டிங். அடுத்தவங்களை சாகடிக்கிறது, நான்லாம் சாகிறதுக்கு முன்னாடியே செலவு வைப்பா போட. பூர்ணம் சொன்னாத கரெக்ட், அதான் நினச்சேன். யாரோ மாதிரி யார் அவர்? இவர் ஒரு மியூசிக் டைரக்டர், இவர் வந்து எங்கள் ஏரியா கூழுத்துனா, இவர் கச்சேரி தான் செம்மே அச்சு கீஸ்வர். ஐயோ பா, பேசிக்லி இஸ் அ ரேப்பர் யூனோ. கிடையாது மேக்கப் மேன், வெறும் பவுடர் போடுற வேலையை மட்டும் பாரு சரியா? பரவாயில்ல, இடம் நல்லா பெருசாக நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, நல்லா விளையாடலாம்ல. ஏன்டா அதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க? உள்ளே போய் பார்ப்போம். இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டு ஓனருங்கடா போனோம், ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை. ஓனர் என்ஆர்ஐ. என்ஆர்ஐயா? நார்த் இந்தியன்ஸு. பார்த்தியா பிரியா, சைட் அழகாக லேண்டை வாங்கி போட்டு கட்டி விட்டு சகாப்பட்டில் கட்டி வச்சு செட்டில் ஆகிட்டு வராங்க. நீங்கள் ஐம்பது நிற்குதுங்க இது. படிக்கல, ஆனா எங்க ஊர் ஸ்கூல்ல
கொஞ்சம் வருஷமா மணி அடிச்சுக்கிறல. நான் மணி அடிக்கிற ஸ்டைல பார்த்து அதே ஸ்கூல் பிடி டீச்சர் என்னை சைட் அடிச்சுக்கிறாங்க. அந்த டீச்சர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு, ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல உன்ன மாதிரி யாரும் திறமையா மணி அடிச்சதுலடா செல்லப்பா அப்படின்னு செல்லம்மா என் கன்னத்தில் தட்டிட்டு போயிட்டாங்க. அன்னையிலிருந்து மணி அடிக்கிற கவனம் எனக்கு செதற ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து நான் சரியா மணி அடிச்சனோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த டீச்சரை நான் நல்லா சைட் அடிச்சேன். அதே டீச்சரை சைட் அடிச்ச ஹெட் மாஸ்டர் என்னை அடிச்சு வெளியே துரத்தி விட்டார். பழைய நினைவுகள், ஓல்டு மெமரிஸ் இன் தி ஓல்டு ஸ்கூல். ஆனா அதுல இருந்து மணியை நான் தனியா தாண்டா. குமாரே, டேய் சதீஷே, தனியா புலம் போட்டு போயிட்டாயில. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே. முழுசா பேயா மாறி இருக்கு இந்த செல்லம்மாவை பார். பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம். எதிர்பார்க்கல. நீ பேயினா எப்போ பார்த்தாலும் கும்பலே தானே. ஆம்பளைலாம் சத்தா எங்கடா போவாங்க? பேய் ஆற மாட்டாங்க. அதான் இது லாஜிக்கா. கண்டுபிடிச்சாங்க, அவங்களாம் வந்துட்டாங்க. நீங்களாம் ரெடி இல்லை? இந்த புடி இந்தா என் லைன்ல இருங்க, நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சொதப்பிடாதீங்க. ஏ குமாரி வசூர் போ, நீ போய் செல் சொல்றா. ஓகேடா, தெரிக்க விடலாமா? அது ஏற்கனவே தெரிச்ச மட்டும் தான். என்ன கிளாப் அங்க ட்ரை பண்றியா? பயா பண்ண விட மாட்டேன். தவறண்டா, எங்கடா வாங்கினீங்க இந்த சவுதி முடி? எமி ஜாக்சன்டா. செல்லப்பா செல்லப்பா. பேய் மாதிரி பார்க்க சொன்ன பெருச்சாலி மாதிரி பாக்குற பெருச்சாலியா? யோ, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நான் செவத்து பின்னாடி ஐஸ் பாய் சொல்லிட்டு இருக்கேன். நோ, ஐ ஆம் பெர்ஃபெக்ட். இப்ப ஒரு பத்தின வர மாதிரி காமெடி பண்ண உன்னை தொலைச்சிரும் சொல்லிட்டேன். காமெடியா? ஏண்டா எவ்வளவு சீரியஸா ஆர்ஆர் படம் ட்ரெய்லர் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறேன், உனக்கு காமெடியா தெரியுதா? மறுபடியும் காமெடி பண்ண போயா? ஏய் கீரடா, அந்தால இப்ப தான் வந்தா? நீ வேற கத்திக்கிட்டே இருக்க. என்னோட மேக்கப் வேல்யூ தெரியலடா, வாங்கடா போயா. ஐயோ, நமக்கே பயமா இருக்கு. ஐயோ, அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பக்காவா பெர்ஃபார்மன்ஸ்ல பயம் குத்துரு, சொதப்பிடாத. ஓகே, இப்ப எப்படி பெர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விடுற மட்டும் பாரு. சாமி, இந்த இடத்த வாங்கிட்டேன்னா என்ன நடக்குது? யாரா விக்கல் சவுண்ட்லாம் கொடுக்குறது? இது பிளான்ல இல்லையடா. ஏய் நானடா. ஏய் சதீஷ், உன் வாய்ஸ் மாதிரி தான் இது. நீ தானே செல்ல பவர் இருக்கும்டா? நதே, நீ இல்லையா? ஏய் சதீஷ் சொல்றா, மறுபடியும் யாரா விற்கிறது? விற்கல, நான் விற்கலையடா. நீயும் விற்கலையா? செல்லப்பாவ ஒரு நிமிஷம் இரு. பப்ஸ், முட்டை பப்ஸா சிக்கன் பப்ஸா? முட்டை பப்ஸ், சாயாலுமே பசிக்குன்னு வாங்கி வச்சிட்டேன். இந்தா, நல்ல நேரத்தில் கண்டதெல்லாம் தின்னு விக்கி கிச்சி தொலைச்சு மாட்டி விட்றாத. நான் எங்கே சாப்பிட்டு தான் அவங்கள வர ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி சார், சார் சார், சாரிப்பா சாரிப்பா சாரிப்பா. போ போ, சிறு பாலடிப்பேன்.
போடா. ஏய் தள்ளி விடாதடா. நான் சொல்றத பொறுமையா கேளு. அங்க ஃபர்ஸ்ட் சொதப்பின மாதிரி சொதப்ப கூடாது. சரி, கரெக்டா அவங்க வரும்போது நீ அவங்க எதிர்க்க போய் நின்னு பயம் பொருத்தினா வேலை முடிஞ்சிடும், நம்ம கிளம்பலாம். ரொம்ப சிம்பிள், டைமிங் மட்டும் ரொம்ப முக்கியம். டைமிங் மட்டும் நீ பாத்தினா ஈஸியா முடிச்சிடலாம். டைமிங் டைமிங் ஆமா தெரியும். டைமிங் டைமிங் ஆமாம் அவங்க டைமிங் என் டைமிங் 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 போச்சு. பார்த்த பார்த்து ஆமாம் கெட்ட வார்த்தை தெரியுமா? உன்னை நீயே நாலு கெட்ட வார்த்தை சொல்லி துப்பிக்கும். இதெல்லாம் இவ்வளோ கேவலம் தெரியுமா? பிமர்னா மேக்கப் போட்டிருக்கல்ல, அதான் வேணாம். அவங்க பார்த்து அவங்க எதிர்க்க போய் நின்று அவங்கள கூப்பிட்டாவது பயமுத்து. புரியுதா? பயமுத்து பயமுத்து பயமுத்து. ஐயோ பாவம், நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கான். இனிமேல் என் நடிப்பை நம்புறதோட என் மேக்கப் நம்புறடா. ஹார்ட்வேர் நெவர் ஃபெயில்ஸ். இப்போ போயிலடா சாமி. போட முடியா? சரி, நீ போடுறா. சரி, கோச்சு கோச்சு. நீ போடு.